ما زال نور محمد متنقلا في طيبنا طاهرين ذوي الولا. يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد حتى لعبد الله جعله طاهرا وبوجهه أمينة بعد متحللا. يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد. كل سروري بدا بشهر المولد شهر بدا فيه جمال محمد في ليلة منه أضاع على الورى نور المعيد بالفخار الأوحد وضعته أمينة ولم يشعر بها أحد ليخفى عن عيون الحسد وأتت ملائكة السماء تزور وتنال من رعياه أشراف مقصدي دعوا بإبريق وتشتي رسيعات جنباته من لؤلؤ وزبرجدي غسلوا جيله وخاتمه بخاتمي تمت برؤيته نبوة أحمد من ماء زمزم كان غسل صدوره ولزمزم شرف الجسيم بمسندي ناداهم الرحمن أن تفوا به بالعرش مع دار النعيم الأرغدي ثم عرضوه على الخلائق كلها من كل روحان وكل مجسد فهو الذي من كان في الدنيا له طوعا أيها النعم سلامة في غد صلى الله وما يحف بأرشه وطيبنا على النبي محمد. يا ربنا يا ربنا يا ربنا يا رب
صلي على نبي محمد. سلام يا بادشاه انبياء، سلام يا حضرت خير الورى، السلام يا زينة فرش زمين، السلام يا جانش عرش برين، السلام يا تاجدار الأنوار، السلام يا افتخار اللطا. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. حي القيوم الله جل جلاله حبيب العظماء نور مطلقان وجود رحمتان محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف وكرم مجد وعلم நாயக கோமான் அவர்களின் மகா கௌரவமிக்க மகா கண்ணியமிக்க ஒப்பற்ற உயர்பெறும் மகா மாட்சிமைக்குரிய மௌலிதுல் கரீம் மீலாது ஷரீஃப் ஈதுல் ஃபர்ஹா ஷஹ்ரு முபாரக்காவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய மாபெரும் தௌஃபீக்கை கொண்டு அல்லாஹ்வின் இபாதகளாகிய நம்மை அல்லாஹ் அடைய செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரபீஉல் நூர் ரபீஉல் அவ்வல் மாதத்துடைய முதலாவது நாள் தலைப்பிலே மூன் ஃபஸ்ட் இன்றைய தினம் மதீனத்து முனவ்வராவில் அல்ஹம்துலில்லாஹ் தாரணி போற்றும் தன்னிகரற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயகமான அவர்கள் தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலி ஜொலிக்கும் ஒளிமயமான இவ்வுலக வருகை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒப்பற்ற உயர் பெறும் மகா பெருமைக்குரிய அருமை உம்மா நாச்சியார் ஷம்சு சாஜிதீன் சையிதத்தினா அல் விலாயத்துல் உதுமா ஆமீனா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபாஃது அலைனல் பரக்காத் மின் ஹாதர தாஹிரி ஆமீன். நாயகி அவர்களின் மகா பரிசுத்தமான மணிவயிற்றிலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ஃபுக்கரம் மதீது வல்ல நாயகி கோமான் அவர்களை இந்த ஆலமு ஷஹாதாவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய குதிரத்தை கொண்டு அல்லாஹ் கொண்டு வந்த மகா உன்னதமான ஷஹ்ரு முபாரக்காவாக இருக்கின்றது இந்த ரபீஉல் நூர் ரபீஉல் அவ்வல். ரபீஉல் அவ்வல் என்று சொன்னாலே வசந்த காலங்களிலெல்லாம் முதன்மையான காலம், அதாவது ரமலான் மாதம் அது முஸ்லீம்களுக்கு விசேஷமான மாதம். ரமலான் மாதம் அதனுடைய பரக்காத்துகள் முஸ்லீம்கள் மட்டும் அதனுடைய ஃபாயிதாவை அதனுடைய பெனிஃபிஷனை முஸ்லீம்கள் மட்டும் ஹாசிலாக்கி கொள்ளக்கூடிய மாதம் ரமலான் மாதம். ரமலான் மாசத்துல கைர முஸ்லிமுக்கு ஏதாவது ஃபாயிதா உண்டா? ஒண்ணும் கிடையாது. அதுபோல் மாஷால்லா எந்த மாதத்தை எடுத்தாலும் அந்த மாதம்
துல்ஹஜ் மாதம் இருக்குது, ஷஹருல் ஹராம். அது யாருக்கு மாஷா இல்ல? முஸ்லிம்களுக்கு. ரஜபு மாதம் இருக்குது, ஷஹருல்லா. அது யாருக்கு? முஸ்லிம்களுக்கு. பன்னிரண்டு மாதங்களில் எந்த மாதத்தை எடுத்தாலும் பதினோரு மாசம் அது முஸ்லிம்களுக்கு மட்டும் ஃபாயதாவான மாசம். ஆனால் ரபீஉல் அவ்வல் மாதமும் மாசா அல்ல, அல்லாஹ்வுடைய மஹ்லூக்காத் அத்தனைக்கும் ஃபாயதாவான மாசம். அல்லாஹ்வுடைய மொத்த படைப்புகளுக்கும், மொத்த படைப்புகளுக்கும், முஸ்லிம் கைர முஸ்லிம் அல்ல, மாசிவல்ல அத்தனைக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய மஹ்லூகாத் அத்தனைக்கும் மாஷாஅல்லாஹ் பேரானந்த பெருமிதம் மாசம். காரணம், அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்து முத்லகான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ஃப கர்ரம் மஜதுவல நாஹ கோமான் அவர்களுடைய தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலிஜொலிக்கும். இந்த உலகத்தில் மாஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா கொண்டு வந்த சங்கையான மாதம் ரபீஉல் அவ்வல். சொல்ல போனால் ரபீஉல் அவ்வல் மாதத்தை போன்ற ஒரு மகா உன்னதமான மகா சிறப்புக்குரிய மாதம் ஒண்ணுமே கிடையாது. மாசா ரபீஉல் அவ்வல் மாதம் மாஷா அல்ல அவ்வளவு மகா உன்னதமான. அப்படிப்பட்ட மகத்தான ரபீஉல் அவ்வல் மாதத்துடைய துவக்க நாள் தலைப்பிறை, முதலாவது பிறை இன்று அல்ஹம்துலில்லா. சையிதுல் அம்பியா இவல் முர்சலீன், தாஜுல் அம்பியா இவல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜதவன நாயக கோமான் அவர்களுடைய ஒளிமயமான மௌலிதுல் கரீம் ரபீஉல் அவ்வல் மாதம் முதலாவது பிறையில் நடந்தது என்று ஒரு ரிவாயத் இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பிறை மூன் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு மௌலிதுல் கரீம் ஆனாங்கன்னு சொல்லி மாஷால்ல ஒரு அறிவிப்பு உண்டு. அவ்வாறு என்றால் நாயகத்துடைய மௌலிதுல் கரீமை குறித்து பல அறிவிப்பு உண்டு. அதில் முதலாவது அறிவிப்பு ஒண்ணுல, அப்புறம் ரெண்டுல, அப்புறம் மூணுல, அப்புறம் ஆறுல, அப்புறம் ஏழுல, அப்புறம் எட்டுல, அப்புறம் ஒன்பதுல, பத்துல, பன்னெண்டுல, இப்படி பல அறிவிப்பு. பன்னெண்டு தாண்டி போல இந்த ரிவாயத்துகள்ல முதலாவது ரிவாயத்து மாஷா அல்லாஹ் ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை ஒன்றில் முதலாவது நாள் மூன் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு துவக்க நாள் அன்னைக்கு கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்தான அருமை உமா நாச்சியாரின் பரிசுத்தமான மணி வயிற்றிலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வின் தெய்வீக பேரோடைய பிரகாசம் ஜொலிஜொலிக்கும். அந்த தெய்வீக திவ்ய திருவதனத்துடைய அந்த மகா வாஞ்சையை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை கிடையாது மாஷா அல்லாஹ். ஆகையால் தான் நாயக கோமானுடைய மாரிஃபாவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மத்துல் அக்பரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகத்துடைய அஹ்லு பைத் அத்ஹாரான ஹாஜா மொய்னுத்தீன் அல் ஹுசைனி அல் ஹசனி சிஷ்தி நாயகம் அவர்களுடைய கல்பு அத்ஹாருக்கு அல்லாஹ் திறந்து கொடுத்தான். அதனாலதான் சுல்தான் தௌலியா நாயிப ரசூலுல்லாஹ் ஹாஜா மொய்னுத்தீன் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க, ஜீனத்தை ஃபர்ஷே ஜமீன் மாஷா. மொத்த லோகங்களையும் அமா என்னும் இருளில் இருந்து, மொத்த லோகங்களையும் அதம் என்னும் இருளில் இருந்து மாஷால்லா, மொத்த லோகங்களையும் அதம் என்னும் இல்லாமையில் இருந்து அதை இந்த ஆலமும் ஷஹாதாலும் மட்டுமல்ல, எத்தனை எத்தனை ஆலங்கள் இருக்குதோ
மாசிவல்லா அத்தனையும் அதம்ல இருந்துச்சு, அது இல்லாமல் இருந்துச்சு. அந்த அத்தனையும் ஒரு வஸ்துவாக, ஒரு பொருளாக, ஒரு சிருஷ்டியாக, ஒரு ஹல்காக, அது ஜொலிப்பதற்கு, அது தோன்றுவதற்கு, அது தோற்றம் அளிப்பதற்கு காரண கர்த்தாவான கண்மணி நாயகமே யா ரசூலுல்லா என்று ஹாஜா நாயகம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹஜ்ரத் மாஷால் தன்னுடைய ஸலாமுல தஹியத் ஆகிறார். இமாம் ஷர்ஃபுத்தீன் பூசரி மாஷால்லா, அத இமாம் பூசரி இமாம் அவர்களுடைய செய்தியில மாஷால்லா, ஃபன்சுபு இலா தாதிஹி மாஷியத மின் ஷரஃபி வன்சுபு இலா கத்ரிஹி மாஷியத மின் ஷரஃபி. இமாம் பூசரி அவர்களுடைய கல்புல் கரீமுக்கு கிடைச்ச அவர்களுடைய மோனிதுல் கரீமுடைய மகா சங்கை மிக்க கௌரவ மிக்க மகத்தான இந்த ரபியுல் அவல் மாதத்துடைய நாயகத்துடைய மீலாத ஷரீஃபுடைய சங்கையான இந்த நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய தௌஃபீக்கை கொண்டு நாம் மாஷா அல்லாஹ் ஷமாயிலுன் நபவியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷமாயில் ஷரீஃபில் இன்றைய தினம் நாயகத்துடைய ஐஷ் முபாரகா, கண்மணி நாயகத்துடைய ஐஷு தய்யிபாவை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய கலாமுல்லாவில் நாயகத்துடைய ஐஷுல் கரீமுடைய கௌரவத்தை அல்லாஹ் எவ்வாறு அவனுடைய இபாதுகளாகிய நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹு தஆலா முழக்கதீர் நாம் இன்று பார்க்க போகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல ஐஷ், ஐஷுங்கிற அரபி பதத்துக்கு மாஷால்ல என்ன மானா, வாழ்வு, வாழ்வு, லைஃப், லைஃபுக்கு மாஷால்ல ஐஷ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் அனதவாலம் தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலி ஜொலிக்கும் திவ்ய திரு அந்த நாயகத்துடைய வாழ்க்கை, நாயகத்துடைய வாழ்வு எவ்வளவு மகா கௌரவம் மிக்கது, எவ்வளவு மகா உன்னதமானது, மகா சங்கை மிக்கது, பேரொளி பிரகாசம் ஜொலிக்கக்கூடிய முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஐஷ் முபாரகாவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் நாயகத்துடைய ஒப்பற்ற உயர் பெறும் அந்த ஒளிமயமான வாழ்வை போன்று எந்த உடல் அசுமுடைய வாழ்வு கூட கிடையாது. நபி ரசூலெல்லாம் விட்டுருவோம், நபி மொத்த மனித சமுதாயத்திலேயே மிக்க விசேஷமானவங்க நபிமார்கள், நபிமார்கள் அஃபுதலானவர்கள் மாஷா அல்லாஹ், ரசூல்மார்கள், ரசூல்மார்களும் அஃபுதல் மாஷா அல்லாஹ், உடல் அசும மாஷா அல்லாஹ், உடல் அசும அஞ்சே பேர் தான் மாஷா அல்லாஹ். அந்த நாலு உடல் அசுமல நம்முடைய நாயகத்துடைய ஐஷ் முபாரக்காவை போன்று மாஷா அல்லாஹ் எந்த உடல் அசுமுடைய வாழ்க்கையும் கிடையாது மாஷா அல்லாஹ். இன்க்ளூட் ஹஜ்ரத் கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வும் சேர்ந்த அல்லாஹ்வுடைய கலீல், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாருடைய வாழ்வும், உடல் அசுமல யாருடைய வாழ்வும் சர்வலோக ரட்சகரான நம் ஆரையிற்கு அதிபதியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுடைய ஒப்பற்ற உயர் பெறும் மகா கௌரவமிக்க அந்த வாழ்வுக்கு ஈக்குவலாக, அந்த வாழ்வுக்கு சமமாக, நிகராக யார் வாழ்க்கை கிடையாது. அது குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ் தஸ்தீக் செய்கின்றான், அல்லாஹ் தஹ்கீக் செய்கின்றான். எவ்வாறு என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கலாமுல்லாஹ் குர்ஆன் கரீமில் எந்த நபியுடைய வாழ்க்கையின் மீதும், எந்த ரசூலுடைய வாழ்வின் மீதும்,
எந்த உடல் அசுமுடைய வாழ்வின் மீதும் அல்லாஹ் கசம் செய்யவில்லை, அல்லாஹ் சத்தியம் செய்யல, அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணல. மாஷா அல்லாஹ், குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் ப்ராமிஸ் பண்றது, அல்லாஹ் கசம் செய்யறது ஒரே ஒரு ஆயிஷத் தய்யிபா தான். அந்த ஆயிஷத் தய்யிபா ஹயாத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்தவாலம் நாயக கோமானுடைய ஹயாத்து தய்யிபாவின் மீது அல்லாஹ் கசம் செய்கின்றான். ல அம்ருக் ல அம்ருக் ஐவ ஆயிஷி வ ஹயாத்துக யா முஹம்மத் அக்ஸம் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மொத்த குர்ஆன் ஷரீஃப்லையும் என் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒப்பற்ற உயர்பெறும் ஒளிமயமான வாழ்வின் மீது மட்டுமல்லாமல் எவருடைய வாழ்க்கையின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்யவில்லை, அல்லாஹ் கசம் செய்யவில்லை, அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணவில்லை. அல்லாஹ் ப்ராமிஸ் பண்றது, அல்லாஹ் கசம் செய்யறது ஒரே ஒரு ஹயாத்த தய்யிபா தான். அந்த ஹயாத்த தய்யிபாவுடைய மாலிக் ரூஹுல் வஜூத் ஜத் அல் ஹஸன் அல் ஹுசைன் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷர்ரஃப கர்ரம் மஜ்தவாலம் நாயக கோமானுடைய ஐஷு தய்யிபாவின் மீது மட்டும்தான் அல்லாஹ் கசம் செய்யறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒளிமயமான மௌலிதுல் கரீம்ல ஷமாயில் நபவியா நாம முதல் இன்னைக்கு பார்க்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்து தய்யிபா. அது குர்ஆன் ஷரீஃபில் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் தபாரக வ தஆலா எந்த அளவுக்கு அதுடைய பேர் அலங்காரத்தை அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான், கியாம நாள் வரை வரக்கூடிய படைப்புகளுக்கெல்லாம் அல்லாஹ் அவருடைய தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலிஜொலிக்கும் தாரணி போற்றும் ஆக்கூடிய வண்ணமாக அல்லாஹ் கசம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த ஒரு அவுசாஃபு ஜமீலாவிலையும் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன யாரையும் அங்க சமமா அல்லாஹ் வைக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாத குதுஸுல் ஆலியாவோட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் உதாரணத்துக்கு பார்க்கோமே, ஹஸரத்னா சித்திகா மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத பெத்த அன்னைக்கே நோன்பு முடிச்சாங்க. குர்ஆன் சொல்லு இன்னி நதர்த்து லில் ரஹ்மானி சௌமா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க நான் நோன்பா இருக்கிறேன்னு சொல்லி. மாஷா ஈசா அலைஹிஸ்ஸலாத பெத்த அன்னைக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு முடிச்சாங்க. சலாத்து சௌமுக்கெல்லாம் என்ன தஹாரத்து முக்கியம். மாஷா அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்புங்கிறது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய குதிரத்தை கொண்டு, சித்திகா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனிதமான திருமேனியில் எந்த ஆணுடைய விழலும் படாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மகா வல்லமை கொண்டு அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்த உலகத்தை கொண்டுட்டு வந்தான். மாஷா அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்ற அன்னைக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் நோம் பிடிச்சாங்க. மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிதாத்துல் அதீமான ஃபாத்திமத்துல் பத்ருல் அலைஹிஸ்ஸலாம் சையதுனா இமாம் ஹசன முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை லொஹருக்கு பிறகு பெற்றாங்க. மாஷா அல்லாஹ் லொஹர் தொழுதுட்டு பெற்றாங்க, அசர் வந்து ஒன்று அசர் தொழுதாங்க செய்தா. மாஷா காரணம் மாஷா அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சௌம் எடுக்கிறதுக்கு அந்த ஜசது முபாரக்கால எந்த உபாதைகள் எப்படி வெளியாக இருந்துச்சோ அது மாதிரி ரமதான் மாதம் பிறகு 15 திங்கட்கிழமை இப்படி ரசூலுல்லாஹ் செய்தனா ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மௌலிதுல் கரீம் அன்னைக்கு சையதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்ருல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஜசத தய்யிபால இருந்து என்ன மற்ற பெண்களுக்கு வரக்கூடிய எந்த விஷயமும் வரல மாஷா. அதனாலுடைய ஹயாத்து ஷரீஃப் அல்லாஹ் என்ன ஆலாவாக்கி வச்சிருக்கிறதுக்கு இது ஒரு
அடையாளமா இருக்கு. அது மட்டும் அல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன, ஈசா நபியை பெற்ற அன்னைக்கே நோன்பு பிடிச்சாங்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா நபியை பெற்ற அன்னைக்கே நோன்பு பிடிச்சாங்களே, அந்த அது மட்டும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய கராபத்து ஷரீஃபில் அஹல் பைத் ஷரீஃபில் யாருக்கு இருந்துச்சு இந்த உலகம் பேசக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சையிதா ஃபாத்திமத்து பத்துல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் மாஷால்லா என்ன அவங்க மாஷால்லா ரெண்டாவது ஃபர்ல அவங்க மாஷால்லா என்ன ஹஸரத்னா சித்திகா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சௌம் எடுத்தாங்கன்னு சொன்னா ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமிழர் கறி மாஷால்லா ஸலாத் எடுத்தாங்க, மாஷால்லா ஸலாத் எடுத்தாங்க. சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அது ஷரஃபுல என்ன அது நிகரற்றதாக அது ஒப்பற்றதாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகா உன்னதமான வாழ்வியலுக்கு நிகராக இந்த உலகத்துல என்ன யார் எந்த உளுல்லாசமுடைய அதான் சொல்ற முதலே நபி ரசூல்லா விட்டுருவோம் உளுல்லாசமுடைய காரணம் என்ன உளுல்லாசமை விட அஃதல் யாரும் கிடையாது, ஏன்னா ரசூலை விட அஃதல் உளுல்லாசம் உளுல் அசுமுடைய வாழ்விலும் எந்த ஒரு உளுல் அசுமுடைய வாழ்வும் சையதுல் மாசூமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகரம் மதது வல்லம் நாயகோமானுடைய ஒப்பற்ற உயர்விலும் வாழ்வியலுக்கு நிகராக ஈக்குவலாக சமமாக எந்த ஒரு உளுல் அசுமுடைய வாழ்வும் கூட இல்ல மாஷல்லாம். அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா அவர் குர்ஆன் மூலமாக அல்லாஹ் தஸ்தீக் செய்யறான், அல்லாஹ் தஹ்கீக் செய்யறான் மாஷல்லாம். ல அம்ருக் அஞ்சு எழுத்துல அல்லாஹ் எல்லாம் முடிச்சுட்டான், அமுருக்கு அஞ்சு அஞ்சு எழுத்து அஞ்சு இருக்குது, அது மகா உன்னதமான எல்லா ரகசியங்களும் அஞ்சுக்குள்ள இருக்குது. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஹபீபுல் ஆலத்துடைய ஐஷு தையீபாவுடைய அதுமத்துல் அக்பர் அல்லாஹ் அவனுடைய இபாதகளாகிய நமக்கு ரப்புல் ஆலமீன் படிச்சு கொடுக்குறான் மாஷா அல்லாஹ். அமுருக் ஓ ஹபீபுல் ஆலமே என்னுடைய ரஹமத்து முத்தலக்கான நாயகமே தங்களுடைய வாழ்வின் மீது சத்திய மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய வாழ்க்கையின் ஆயுஷு தயிபா மீது கசம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா குர்ஆன் ஷரீஃபில் எந்த உளுல் அஸ்முடைய வாழ்வின் மீதும் அல்லாஹ் சத்தியம் பண்ணல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா கசம் செய்யக்கூடிய ஒரே ஹயாத் தயிபா தாஜுல் அம்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல்லம் கர்ரம் மஜது வல்லம் நாயக கோமானுடைய ஆயுஷு கரீம் மீது மட்டும்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா என்ன செய்யறா கசம் செய்யற மாஷல் அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் வகர்ரிம் அலைஹி அத்தஹில்லாஹும்ம ஹலவத்தில் கரீம் பிஅர்ஷில் ஷரீமின் ஸலாத்தும் வஸல்லிம் அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் வகர்ரிம் அலைஹி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா அவர் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆயிஷு தய்யிபாவின் மீது கசம் செய்த அல்லாஹ் நாயக கோமானுடைய ஒப்பற்ற உயர் பெரும் மகா பெருமைக்குரிய அந்த வாழ்வின் மகத்துவத்தை அல்லாஹ் மாஷால்லா காட்டுறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை உம்மா நாச்சியார் சையிதா ஆமினா நாயகனுடைய மனை வயிற்றில் இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா உலகத்துக்கு கொண்டு விட்டு வந்த உடனேயே கொஞ்ச நேரத்திலே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உத்தரவு விட்டுட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முபாரக்கான தொட்டிலில் பேரொளி பிரகாசம் ஜொலி ஜொலித்திருந்த கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நாயக அவர்களை வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தூக்கி மாஷா அல்லாஹ் எங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அரிசையும் நாயகத்துக்கு சுத்தி காட்டினாங்க.
பிறந்த அன்னைக்கு மாஷா அல்லாஹ் நாம எல்லாம் மேராஜு ஷரீஃப்ல 53 வயசுல மேராஜுக்கு போனதை பத்தி பயான் செய்யறோம். மாஷா அல்லாஹ் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸாலி ரலியல்லாஹு தஆலா சொல்லி தராங்க, நாதாஹோ முர்ரஹ்மானோ அன்து ஃபூமிஹி பில் அர்ஷி மஅதாரி நஈமில் அர்காதி அல்லாஹு ஜாதா முஹம்மதன் தக்ரீமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அழைப்பு வந்துருச்சு, அல்லாஹ் அழைச்சிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அனுப்பி என்ன, ஓ ஜிப்ரீலே என்னுடைய ஹபீபுல் ஆலம் என்ன, அரசில் வாழ்ந்த பேரொழி பிரகாச 10 மாசம் அவர்கள் உமாவுடைய மணி வயிற்றுக்குள்ள போய் இருந்துட்டு உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களை அரசுக்கு தூக்கிட்டு வா மாஷா, அரசுக்கு தூக்கிட்டு வா மாஷா. ஏங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்த அன்னைக்கு பேசுறாங்க, ஜாலனி நபியா பிறந்த அன்னைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க, பிறந்த அன்னைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத் ரிசாலத்துடைய அந்த அதுமத்தில் கம்மியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கதமைன் ஷரீஃபைன் உடைய நாலேன் கரிமைன் உடைய ஃபுயூல் ஹசனாத் பரகாத்தை கொண்டு நுபுவத் ரிசாலத்து ஹாசில் ஆக்கின ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் பிறந்த அன்னைக்கு பேசும்போது தாஜுல் அம்பியாய் முர்சலின் பிறந்த அன்னைக்கு அரசுல் அதனுக்கு போறதுல என்ன பெரிய ஆஜம் இருக்குது, என்ன பெரிய அஜம் இருக்குது மாஷா அல்லாஹ். அழகுதுங்களா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிறந்த அன்னைக்கு ஜாலனி நபியான சொன்ன ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஐஷு முபாரக்கா மீது அல்லாஹ் கசம் செய்யல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கசம் செய்யல, அல்லாஹ் கசம் செய்யறது மாஷா அல்லாஹ். தாஜுல் அம்பியாயிர் முர்சலின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐஷுல் அஸீமின் மீது தான் அல்லாஹ் கசம் செய்யற மாஷா அல்லாஹ். அப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கசம் செய்யக்கூடிய ஐஷுல் அஸீமுடைய மாலிகான ஹயாத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ஃப கர்ரம ஜலவா நாயகோமா மாஷா அல்லாஹ் என்ன அவர்கள் பிறந்த அன்னைக்கு பிறந்த அன்னைக்கு மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் சார் நம்ம முழுசரி ஓதுறோம், மோலிது ஓதுற மாஷா அல்லாஹ், மோலிதுல என்ன ஓதுறோம் தெரியணும் நமக்கு மாஷா அல்லாஹ். தெரியாம ஓதனாலும் ஃபாயிதா உண்டு, பரக்கத்து கிடைக்கும், அது வேற விஷயம். மாத்திரையோட பேர் டேப்லெட் போடுற ஆளு அந்த டேப்லெட் பேர் தெரியாம போட்டாலும் நோய் நல்லா போயிடும். டேப்லெட் போடுற ஆளுக்கு யாராவது அந்த டேப்லெட் பேர் தெரிஞ்சுக்கிட்டு தான் போடணும்னு சரத்தா இருக்குது இல்லை, புரிஞ்சா? டாக்டர்கிட்ட போனால் எழுதி கொடுக்குறாரு, அதை டாக்டர் எழுதுறது என்னன்னே தெரியாது நமக்கு மாஷா அல்லாஹ், அது மெடிக்கல் உள்ளவங்க தான் தெரியும். அவன் மாத்திரை கொடுப்பா அவன் போடுறான் நல்லா போயிடுது, புரிஞ்சா? அப்போ அதுபோல் அல்ஹம்துலில்லாஹ் என்ன மொழிது செழிப்புங்கிறது மான புரியாம ஓதனாலும் அதோட எல்லா பரக்காத்துகளும் எல்லா ஃபியூதாத்துகளும் மாஷா அல்லாஹ் தஸ்தீக் தஹ்கீக் ஜாரியாவும் ஹாசிலாவும் லாஷக்க ஃபீ. அதே நேரத்தில் மாஷா அல்லாஹ் நம்முடைய ஈமான்ல சலாமத்தும் ஈமான்ல கமாரியத்தும் ஈமான்ல பரிபூர்ணத்துவமும் மாஷா அல்லாஹ் இந்த மௌலிது கரீமுடைய பரக்கத்தை கொண்டு உண்டாகணும்னு சொன்னால் மௌலிது ஷரீஃப் என்ன நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் மாஷா. குறிப்பாக என்ன இப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதுபத்துல் அக்பரை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா அவன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த மதுசருக்கு பேர் என்ன, கலாமுல்லா குர்ஆன். அது மாஷா அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய தஷ்ரீஹாத் அதனுடைய தஃப்ஸீர் அதனுடைய தாவீல் தான் இந்த மௌலிது கரீம் முழுக்க மாஷா. ரசூலுல்லாஹி மௌலு ஷரீஃப் என்ன, குர்ஆனுடைய தஃப்ஸீர் குர்ஆனுடைய தாவீல் குர்ஆனுடைய தஷ்ரீஹாத் மாஷா. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷு தய்யிபா நாயகத்துடைய ஒளிமயமான வாழ்க்கைங்கிறது என்ன, அது தன்னிகரற்றது. ரசூலுல்லாஹ்வுடைய
ஆயுஷு தயிபா ஒப்பற்றது, அது அதுக்கு சமமாக எந்த உளுல் அசமுடைய ஆயுஷும் இல்லை அப்படிங்கிறது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் மூலமா தஸ்தீக் செய்யறான். ல அம்ருக்கன் சொல்லி மாஷா அல்லாஹ். அதே நேரத்துல அந்த ஆயுஷ் எப்படிப்பட்ட ஆயுஷுல் அதீம் அது மாஷா அல்லாஹ். பிறந்த அன்னைக்கே குழந்தையிலேயே நான் குழந்தை கோமான் அரசுக்கு போயிட்டு வந்தாங்க மாஷா. குழந்தை கோமான் மாஷா அல்லாஹ் அரசுக்கு போயிட்டு வந்தாங்க மாஷா அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டில் இருந்துகிட்டு ஜாலனி நபியான சொன்னாங்க மாஷா அல்லாஹ். அது மாஷா அல்லாஹ். ஏன்னா அது மாஷா அல்லாஹ். ஈசா ருஹுல்லா மாஷா அல்லாஹ். முஹம்மது நூருல்லா மாஷா அல்லாஹ். பிறந்த அன்னைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய நூற சையீதுல் மலாயிகா ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி மாஷா அல்லாஹ், ஜிப்ரைலு என்னுடைய ஹபீபை என்ன செய்யுங்க கொண்டு வந்து அரசு பூரா மாஷா அல்லாஹ் சுத்தி காட்டுங்க, அது மட்டுமல்ல எல்லா சொர்க்கத்தையும் சுத்தி காட்டுங்க மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? காரணம் என்ன? நாயகத்துக்கு அரசு தெரியும், சொர்க்கம் தெரியும், எல்லாம் தெரியும். கண்மணி நாயகத்துடைய ஒளிமயமான அந்த வரவின் மூலமாக வருகையின் மூலமாக அரிசி பறக்க தடையும் மாஷா அல்லாஹ். அரிசி பிரகாசமாகவும் சொர்க்கம் பிரகாசமாகவும் மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகத்துடைய ஐநடி ஷரீஃபைனால சொர்க்கத்தை நாயகம் பார்த்தாங்கன்னா சொர்க்கம் சுகந்தம் அடையும். சொர்க்கம் சுகந்தம் அடையும். ரசூலுல்லாஹ்வுக்கு சொர்க்கமும் அரிசி என்ன ஜென்னத்துக்கும் அதோடைய ஜீனத்து இன்னும் ஆளாவது மாசம், அதோடைய ஷான் இன்னும் ஆளாவது மாசம். அதன் காரணத்தினால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிறந்த அன்னைக்கு அவர் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாஷா அல்லாஹ் ரூஹுல் அமீன் சையதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன கொண்டுட்டு வந்து அரசையெல்லாம் சுத்தி காட்டி சொர்க்கத்தையெல்லாம் சுத்தி காட்டி மாஷா அல்லாஹ் சையிதா அமீனா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பரிசுத்தமான புனித ஹுஜ்ரத் தய்யிபால கொண்டு போய் ஹபீபுல் ஆலத்த மாஷா அல்லாஹ் தொட்டில கொண்டு போய் முபாரக்கான தொட்டில கொண்டு போய் சேத்துரு ஜிப்ரீலேன்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹையில் கையுமான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உத்தரவு கொடுத்து இந்த அற்புதமான சம்பவத்தை எல்லாம் நடத்தி காட்டின மாஷா அல்லாஹ். இது என்ன சுப்ஹான முரீதிலே இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத வாசியா நமக்கு சொல்லி தராங்க மாஷா அல்லாஹ். நாதாஹுர் ரஹ்மான் அன் தூஃபு பிஹி பில் அர்ஷி மஅதாரின் நஈம் அர்ஹம் மோது மோது நமக்கு நுசுல் பைத் மாஷா அல்லாஹ் நசீசுல் தொடக்கத்துல மாஷா அதுல பைத்ல என்ன சொல்லி தர பைத்ல மாஷா அல்லாஹ் சொல்லி தராங்க மாஷா. ஆக ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் அது வலம் நாயக கோமானுடைய ஒப்பற்ற உயர் பெறும் மகா ஒளிமயமான பரிசுத்தமான வாழ்வியல் ஐசு தைபா எப்படி இருக்கு? தன்னிகரற்றதா இருக்கு. ரசூலுல்லாவுடைய ஒப்பற்ற உயர் பெறும் வாழ்வியல் மாஷால்லா தன்னிகரற்றதா இருக்கு மாஷால்லா. அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாயகத்துடைய ஐசு முபாரக்கால நடந்த நிகழ்ந்த அந்த பேரோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரோடைய பிரகாசம் ஜொலி ஜொலிக்கும் அற்புதமான அந்த சம்பவங்கள் வேற எந்த உலுல் அஸ்முடைய வாழ்வியலையும் நிகழல. அது எல்லாத்தையும் மொத்தமா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வுடைய இபாதுகளாகிய நமக்கு ரப்புல் ஆலமீன் சொல்லி தரக்கூடிய சூரத்துல தான் அஞ்சு அஞ்சு எழுத்துக்குள்ள அல்லாஹ் அத்தனையும் சொல்லிட்டான். நாயக கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ஷரீஃப் ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான ஒளிமயமான அந்த வாழ்க்கையின் மீது வாழ்வின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யறான் மாஷாஅல்லாஹ். இங்கேதான் முக்கியமான விஷயம் இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ ஜாஹிரியங்கள் மீலாது மௌலிதுல் கரீமுடைய மஜ்லிஸில் மீலாது ஷரீஃபுடைய பயான் மஜ்லிஸ்களில் கூட சில ஜாஹிர்கள் ஹம்காக்கள் மூலவி மாறி என்ன வாயுதென்கள் நாயகம் சொல்லலாம் அலைஹி வஸல்லத்துக்கு 40 வயசுல நபித்துவம் கிடைச்சிச்சு. அட முட்டால், இல்லை அம்ருக்குங்கிற ஆயத்துக்கு 40 வயசுக்கு பரவா மான வைக்குவா? அப்போ நான் 40 வயசு வரைக்கும் வாழ்ந்த வாத வயசு இல்லையா? அப்போ விளங்குதா? புரிஞ்சா? அதுல என்ன ஆகுது? சையிதா ஆமீனா அலைஹிஸ்ஸலாம் பத்தருல் கரீம்ல இருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆலமு ஷஹாதாவுக்கு வந்ததுல இருந்து மாஷா அல்லாஹ் நாயகம் அவர்கள் ஹதரத்துல் இலாஹியாக்கு ஹதரத்து ரஹ்மானுக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு புறப்படுற வரைக்கும் உள்ள
மொத்த அவுகாத்து சரி, மொத்த வாழ்வியல் மீது அல்லாஹ் என்ன கசம் செய்துட்டா சார், அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா என்ன நாயகத்துடைய 40 வயசுக்கு முந்திய வாழ்வும் பரிசுத்தமானது, அதுவும் ஒளி பேரொளி பிரகாசமானது, 40 வயசுக்கு பிந்தியதும் பரிசுத்தமானது பேரொளி பிரகாசமானதுன்னு அல்லாஹ் ரெண்டையும் ஒன்னாக்குறான், இவ ரெண்டையும் வேறாக்குறான். புரியுது அவனுங்க சார், அல்லாஹ் ரெண்டையும் ஒன்னாக்கிறான் விழாவிலிருந்து சிலதாசன் வந்தாங்க உலகத்துல மாஷால என்ன எல்லா குழந்தைகளும் பிறக்கிற மாதிரி பிறக்கல சிலதாலை செல்லம், உலகத்துல எல்லா பிள்ளைகளும் பிறக்கிற மாதிரி ரசூல்லா பிறந்தாங்கன்னு யாராவது ஒருத்தர் சொன்னான்னா மாலிக் இமாமுடைய ஃபத்வாவின் படி அவனை கொல்ல வேண்டும், அவனை கத்தல் செய்ய வேண்டும். யாரு இமாம் மாலிக் மாஷால நம்ம மதீனாமுல ஒரு இடத்துல பேசணும், அல்ஹம்துலில்லா மாலிக் இமாமுடைய ஃபத்வா எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல எல்லா பிள்ளையும் எந்த உம்மாட எந்த பகுதியால வருமோ அந்த பகுதியால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கன்னு யாராவது சொன்னால் அவர் ஜாஹிலாக இருந்தார், அவனுக்கு தர்பியத்து செய்யணும், தர்த்தி படிச்சு கொடுக்கணும், அவர் அதுல பிடிவாதமாக ஆர்கியூ பண்ணான்னு சொன்னா அவனை கொல்ல வேண்டும் கத்தல் செய்ய வேண்டும்ங்கிறது இமாம் மாலிக்குடைய ஃபத்வாவா இருக்குது மாஸ்டர். காரணம் என்ன, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லாஹ் சையிதா அல் விலாயத்துல் உலமா உம்மு ரசூலுல்லாஹி ஆமீனா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சுத்தமான மணி வயிற்றில் இருந்து அல்லாஹ் கொண்டு வரும்போது வலது பக்கம் ரைட் சைடு வலாவுல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மூன் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அந்த மூன் எப்படி இருக்கு மஹிலால் அரபில பிறக்கி மூணுக்கு என்ன அரபியில் ஏறத்தால 50 பேருக்கு மேலே இருக்குது, புறக்கி 50 பேருக்கு மேலே இருக்குது. அதில் மொதல் மூணு ஃபஸ்ட் அன்னைக்கு மாதம் பிறக்கிற அன்னைக்கு பிறக்கிற பிறகு பேரன்னா ஹிலால் வைக்கிறாங்கல்ல, ஈதுக்கெல்லாம் ஹிலால் கமிட்டின்னு வைக்கிறாப்பிலே இல்லை, புரிஞ்சா புற பார்க்கறதுக்கு. அப்போ ஹிலால் அந்த வானத்தில் ஸ்கையில் எப்படி அந்த ஹிலால் இருக்குதோ அது மாதிரி செய்த ஆமீன் அலை இஸ்லாமுடைய ரைட் சைடு மாஷால நூறானியத்தான ஒரு கீரல் மாதிரி இருந்துச்சு மாஷால என்ன, அதுலேருந்து ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷ்ரீஃபுல் கரீம் ஆனாங்க மாஷால, நாகின் அவர்கள் தஷ்ரீஃபுல் கரீம் ஆனாங்க மாஷால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஷ்ரீஃபுல் கரீம் ஆகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முதல்ல நாயகத்தை ரெண்டு கையை நீட்டி நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய 100 முத்லகான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக பேருடைய பிரகாசம் ஜொலிஜொலிக்கும் திவ்ய திரு வதனத்தை மாஷால தாங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் ஹசரத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு உம்மாவுக்கு மாஷால், அவங்க பேர் ஃபாத்திமா. நாயகம் உலகத்துல பிறந்த உடனேயே மொதல் நல்லாசி அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க மாஷால், நாயகம் பிறந்த உடனேயே என்ன மொதல் கிருபா அவங்களுக்கு தான் மாஷால், யாருக்கு ஹசரத் அப்துல் ரஹ்மான் அவருடைய உம்மாவுக்கு மாஷால். யர்ஹமுக்கில்லா சரதார சில பிறந்த உடனேயே முதல் ரஹமத்தல் ஆலமீன் முதல் ரஹமத்துடைய அந்த ரஹமத்துடைய கலாம் ஷரீஃப் ஜுஹூர் ஆனச்சு மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தாரணி போற்றும் தண்ணீர் அற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜூல் அலீல் அலீம் நாம் கனவிலும் நினவிலும் ஆமீன் ஆமீன் தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு செய்வானா கம்பளி தரத்துல வாலிதேவி ஷரீஃபைன தொய்யிபைன தாஹிரை நையரே நசீரே ரௌஃபை மணிகே மஹ்தூமே சித்திகே குதுமே ஹுசைன் முஸ்தபே முஜ்தபே அப்துல்லாஹ் அமீன் அலைஹி வஸலாம் பரகாத் முஹம்மத் ஹரத் தராமி பரகாத் ஆலா கொண்டு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா மாஷா என்ன இந்த உலகத்துக்கு வந்தது உம்மாடு முபாரக்கான வலது பக்கத்து அந்த விழாவில் இருந்து மாஷால், அப்ப சரதாரி செல்லம் எப்போ உலகத்துக்கு வந்தாங்களோ அந்த நொடியில இருந்து மாஷால் இலாஹியா ஹதரத் ரஹமானுக்கு அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன
புறப்படுற வரைக்கும் உள்ள மொத்த ஹயாத்த தயிபா ஐசுல் அது மீது அல்லா என்ன அம்புரக்கன் சொல்லி அல்லா கசம் செய்யறான். புரிஞ்ச விளங்குதா? விளங்குதா? அப்ப என்ன ஆகுது இங்க? நாஹிம் அவர்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையே 40 வயசுக்கு முந்தி 40 வயசுக்கு பிந்தி யாராவது என்ன ரெண்டா பிரிச்சான்னு சொன்னா அவ குர்ஆனுக்கு ஹிலாஃபாக பயன் செய்யும். குர்ஆனுக்கு ஹிலாஃபான பேச்சு, அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு எதிரானது, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அது ஆப்போசிட்டானது. புரியுதா? விளங்குச்சா? எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் மஜத் வல நாயகமானுடைய உம்ருல் கரீம் ஆயிஷத் தய்யிபா முழுமையும் மாஷாஅல்லாஹ்னா அது மகா பரிசுத்தமானது, மகா கௌரவமிக்கது, மகா கண்ணியமிக்கது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரோட பிரகாசமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒளிமயமான வாழ்வியலுடைய அந்த ஜொலிப்பு என்ன மொத்தமும் மாஷாஅல்லாஹ் அல்லா ஜல்ல ஷானஹு தஆலா இடத்துல கௌரவம் மிக்கது. மொத்தம் மாஷால கௌரவம் மிக்கது மாஷா. புரிஞ்சா? விளங்குதா? மாஷால யாராவது ஒரு ஆளு நாயம் அவர்கள் 40 வயசுல நபித்துவம் கிடைச்சிச்சு அப்படி பயான் செஞ்சா அது என்னது? குர்ஆனுக்கு அது ஹிலாஃப். குர்ஆனுக்கு அது ஹிலாஃபானது. இதுதான் முக்கியமானது. இன்னைக்கு அதுல முக்கியமான விஷயம், முக்கியமான விஷயம் இந்த நசியத்துடைய சென்டர் பாயிண்ட், இதுடைய முக்கியமான அந்த சக்தி என்னன்னு சொன்னா தாரணி போற்றும் தண்ணீர் அற்ற தாஹா யாசி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்ரஃப கர்ம மஜத் வல நாயகமானுடைய மகா கௌரவமிக்க அருமை உம்மா நாச்சியார் சையிதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பரிசுத்தமான மணி வயிற்றிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐ ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் ஜல்ல ஜலால இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததில் இருந்து ஹதரத்துல் இலாஹியாவுக்கு அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வருகையுடைய எல்லா விஷயங்களையும் பூர்த்தி ஆகிட்டு, எதுக்கு நாயகம் வந்தாங்களோ அந்த விஷயத்தை எல்லாம் பூர்த்தி ஆகிட்டு சல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு என்ன புறப்படுற வரைக்கும் உள்ள அந்த முழு வாழ்வியல் என்ன அதுல எதுவும் கூடுதல் குறைவானது அல்ல. அது அத்தனை நொடியும் நாயகத்துடைய வாழ்க்கையில உள்ள அத்தனை மணித்துளிகளும் அத்தனை செகண்ட்ஸும் அத்தனை சாத்து மாஷா அல்லாஹ் அது பரிசுத்தமானது, அது முபாரக்கானது, அது அதுமத்தானது, அது மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்துல முழுமையான கௌரவத்திற்கு உள்ளது. அதைதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் இபாதுகளாகிய நமக்கு அல்லாஹ் தல்கீன் செய்றான் லஅம்ருக் லஅம்ருக் மாஷா லஅம்ருக். அஞ்சு இடத்துல அல்லாஹ் முடிச்சிட்டான். ஹபீபுல் ஆலமே தங்களுடைய மகா கௌரவமிக்க மகா உன்னதமான மகா பரிசுத்தமான பேரொளி பிரகாசம் ஜொலிக்கும் திவ்ய திரு வாழ்வின் மீது சத்தியமாக, வாழ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ம மஜத் வல நாயகமானுடைய ஐசுல் கரீமின் மீது ஐசுல் அஸீமின் மீது அல்லாஹ் கசம் செய்து மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய வாழ்க்கை வாழ்வியல் அத்தனை மாஷா அல்லாஹ் மாதாவின் மணி வயிற்றில் இருந்து இந்த உலகத்துக்கு வந்து மாதாவின் மணி வயிற்றிலிருந்து உலகத்துக்கு வந்த முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு போற வரையிலே மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய மக்கத்து ஒளிமயமான வாழ்க்கை 53 வருஷம் மதீனத்து வாழ்க்கை மாஷா அல்லாஹ் 10 வருஷம் புரிஞ்சா? இந்த மொத்த வாழ்க்கையில எந்த ஒரு நொடி என்ன அது கௌரவம் இல்லாத நொடி கிடையாது. அந்த வாழ்வில் அத்தனை மகா பரிசுத்தமானது, அத்தனை மகா உன்னதமானது, அத்தனை மகா கண்ணியமிக்கது அல்லாஹ் இடத்துல மாஷா அல்லாஹ்.
எல்லா இடத்துலயே கௌரவம் மிக்கதுன்னு சொன்னா அப்ப வேற எங்கேயும் வேணும்? எல்லா இடத்திலேயே கௌரவம் மிக்கதா இருக்குது ரசூலுல்லாஹ்வோட ஐஷு தய்யிபா. அதனாலதான் அல்லாஹ் கசம் செய்யறோம். கசம் யார் செய்யறா? அல்லாஹ் கசம் செய்யற மாஷா. அல்லாஹ் கசம் செய்யற மாஷா. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்துல தாரணி போட்டு தண்ணி ஏற்ற மணி வைத்திருந்து சிறதாலிசல்லம் இந்த உலகத்துக்கு வந்ததுல இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய முலாக்காத்துக்கு மாஷா அல்லாஹ் புறப்படுற வரைக்கும் மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய வாழ்வியலும் மகா உன்னதமானது. அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மாட மணி வைத்தில் இருந்து வரும்போதே நபியுல் அம்பியாவாக தாஜுல் முர்சலீனாக தாஜுல் உலுல் அஸ்மாக மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுட ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வந்தாங்கங்கறத இந்த ஆயத்து ஷரீஃபுல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய விபாதங்களாய் நமக்கு அல்லாஹ் தஸ்தீக் செய்யறான் ஒப்பற்ற உயர் பெரும் மகா பெருமைகளை மகா உன்னதங்களை மகா கௌரவங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய கலாமுல்லாஹ்வில் அவன் எவ்வாறு நமக்கு சொல்லி தருகின்றானோ அவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு மஅலூமாக்கி மஃபூமாக்கி அவை நம்முடைய யகீனிலும் ஈமானிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கமாலியத்தையும் முகம்மலியத்தையும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்து ரஹ்மத்துல் ஆலமீன் ராஹத்துல் ஆஷிகீன் மராத் முஸ்தாஃபீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் முஹம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம தவால நாயகமானுடைய தெய்வீக திவ்யத்திற்கு ஒரு பாத புஷ்பங்களில் அங்கீகரிக்கப்பட்ட நாயகத்தின் உண்மையான உஷாக்கான இபாதுகளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு كما تحب وتر الله بأن تصلي عليه سبحانه ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.